விழுமியம் சார்ந்த அரசியலை நடத்துகிறவங்களுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. நீங்கள் வந்து என்ன செஞ்சாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் வந்து கிடைச்சதெல்லாம் வாய்ப்பு தான். பொதுவாக ரஜினிக்கு டூப் போடுவாங்க, ஆனால் முதல் முறையாக ரஜினி பாஜகவுக்கு டூப் போடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த சீட்டு பேரத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் தேர் வில் பி டஸல். வெளியேறனா நாங்கள் சொல்லாமல் இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கொள்கைன்னு சொன்னால் தலை சுத்ததுன்னு சொன்னது ரஜினி சொன்னார். என் கொள்கையை நான் வெளியே சொல்லிட்டேன்னா மற்றவங்க காப்பி அடிச்சிருவாங்கன்னு கமலஹாசன் சொல்கிறார். கொள்கையே சொல்லாமல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 25 ஆண்டு காலமாக அரசியலுக்கு வருகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி இன்று நான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு செய்தி ஆரம்பத்தில் வந்தது. மோசமானா பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்தது. அதை ஒட்டி அவருடைய அறிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த அறிக்கையில் உள்ள அம்சங்கள் உண்மை, ஆனால் அது நான் கொடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். பிறகு அமித்ஷாவினுடைய வருகைக்கு பின்பு தான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. எனவே கடுமையான மத்திய அரசின் மத்திய பாஜகவினுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அவர் இங்கே வந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு இம்மெச்சூர்டான ஒரு நடவடிக்கையாகத்தான் அதை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் பாஜகவில் இருக்க ஒரு நண்பர் ட்வீட் போட்டது மாதிரி, பொதுவாக ரஜினிக்கு டூப் போடுவாங்க, ஆனால் முதல் முறையாக ரஜினி பாஜகவுக்கு டூப் போடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்குள்ளே இருக்க கிண்டல் கேலியை தாண்டி இருந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. எனவே அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் ஈடுபடுவதில்லை என்று முடிவுக்கு வந்திருக்கிறார். அது நல்ல முடிவு. அவர் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவரை வாழ்த்துவோம். 31ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த ஒரு மாதம் கேப்பில் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? இனிமே ரஜினியினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களிலிருந்து ரஜினியினுடைய பிரச்சனைகள், ரஜினி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அழுத்தங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக பாஜக இப்போதும் அவரை விட்டுவிடும் என்று நான் கருதலை. மறைமுகமாவது அவங்களுக்கு ஆதரவளிக்க ஒரு வாய்ஸாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த நிலைமை வந்து அந்த வாய்ஸுக்கு ஒருவேளை ஏதாவது அதற்கு ஒரு மரியாதை இருந்திருந்தால் இனிமேல் இருக்கும் என்று நான் கருதலை. ஈவன் படங்களுடைய வெற்றியும் கூட கேள்விக்குறியாகும் என்று தான் நினைக்கிறேன். அரசியலுக்கு வரவே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் நடத்தியிருந்தால் அது வேறு விதமாக இருந்திருக்கும். அப்போ இந்த இங்கேயும் அங்கேயுமாக அப்படியே அல்லாடுறது இருக்கு இல்லையா, அரசியல், சினிமா, பொது வாழ்க்கை, அப்புறம் சோகமில்லை, வரமாட்டேன், நானாக வருவேன் என்று இங்கேயும் அங்கேயுமாக தாவுவது வந்து ஒரு நிலையற்ற தன்மையை குறிக்குது. எனவே வந்து அவரை நெருக்கடி பண்ணுவாங்க. பட் என்ன நெருக்கடி பண்ணாலும் சரி, இனிமேல் அந்த குரலுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கலைஞனுக்கு இருக்கிற மரியாதை இருக்கு இல்லையா, அதைத்தான் அரசியல் மரியாதையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அது இனி சாத்தியப்படாது என்று நான் கருதுகிறேன். ரஜினி சந்திக்க போகிற பிரச்சனைகள்னு ஏதாவது வருமா? எதனால் அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறேன்னா, பாஜக அவரை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் பார்த்தாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. இப்போ பாஜகவிற்கு அது ஒரு பெரிய இழப்பு தான், ரஜினி இல்லாதது. அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு ரஜினியை காயின் பண்ணுற ஏதாவது ரைடு அந்த மாதிரி பிளான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை, அதை எதிர்கொள்கிற அளவுக்கு ரஜினி இருக்க மாட்டார். அவங்க சொல்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக வந்து 1000 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து விழுமியம் சார்ந்த அரசியலை நடத்துகிறவங்களுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. நீங்கள் வந்து என்ன செஞ்சாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் வந்து கிடைச்சதெல்லாம் வாய்ப்பு தான். ஸோ அவங்க அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து
அது ரஜினி என்று மட்டும் நிற்க மாட்டாங்க. ஆனால் ரஜினிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை அவங்களுக்கு ஆதரவாக பேச வைப்பதற்கு ஒரு முயற்சிப்பாங்க. தமிழக அரசியல் களத்தில் ரஜினியினுடைய வருகை இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. இனி கமல், நாம் தமிழர், திமுக, அதிமுக இப்படியான ஒரு வட்டத்துக்குள் தான் தமிழக அரசியல் களம் இருக்க போகுது. இதில் குறிப்பிட்டு கமல் பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஆரம்ப காலத்திலிருந்து கமல் என்னோடு நிற்க வேண்டியவர்கள் இடதுசாரிகள், நானே அவங்கள ஆள் தான், என்னை அவங்க புறந்தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எப்போவுமே சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் கமலஹாசன் ஒரு டோர் ஓப்பன் பண்ணியே வச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவரை நான் மையத்தில் நிற்பேன்னு சொல்கிறார். மையம் என்பதே நீங்கள் வந்து வர்க்கமாக, ஜாதியாக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோடு பிளவுபட்டு நிற்கிற சமூகத்தில் ரெண்டு பேருக்கும் நான் மையமாக இருப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அது என்னதுன்னா, எது அதிகாரம் படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் அர்த்தம். அப்புறம் கமலஹாசன் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒன்று பேசுவார். அவர் வந்து நீங்கள் கேரளாவுக்கு போனால் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு சிபிஎம் மெம்பர் மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குவார். இங்கே வந்தால் வேறு மாதிரியான விஷயத்தை சொல்லுவார். யாருடனாவது இதுவரையில் அவர் வந்து, அதாவது நீங்கள் காலாந்தான் நேற்று மழை வந்து இன்றைக்கி முளைக்கணும். அரசியல் என்பது ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்கள் வாழ்க்கையினுடைய ஊடாக இருந்திருக்கணும்ல. தமிழகம் சந்தித்திருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளில் அவருடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ கூட என்ன சொல்கிறாரு, கொள்கையை யாராவது காப்பி அடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே கொள்கைன்னு சொன்னால் தலை சுத்ததுன்னு சொன்னது ரஜினி சொன்னார். என் கொள்கையை நான் வெளியே சொல்லிட்டேன்னா மற்றவங்க காப்பி அடிச்சிருவாங்கன்னு கமலஹாசன் சொல்கிறார். இதனுடைய கொள்கையே சொல்லாமல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? இல்லை, மையம்ங்கிறதே ஒரு கொள்கை தானே. மையம் என்பதே ஒரு கொள்கை, அது அதிகாரத்தோடு சேர்ந்து நிற்கிற கொள்கை. நடுநிலை என்கிற ஒன்று, நடுநிலை என்பதே ஒரு பம்மாத்து. இல்லை, அவர் நடுநிலைன்னு சொல்கிறதை தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரத்தை மக்கள் வசப்படுத்துதல் தான் என்னுடைய நோக்கம்னு பேசுகிறார். அவருடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஏறத்தாழ கம்யூனிஸ்ட்டுகள் பேசக்கூடிய அரசியலை தான் பேசுது, ஆனால் அது மையம் என்கிற அரசியலை வைத்து பேசுகிறது. அதில் என்ன பிரச்சனை வந்துருச்சு? அது நீங்கள் தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் நடுநிலை என்று ஒன்று இருக்க முடியுமா? அடிமைத்தனத்திற்கும் விடுதலைக்கும் இடையில் ஒரு நடுநிலை என்பது இருக்க முடியுமா? ஒடுக்குமுறைக்கும் விடுதலைக்கும் இடையில் நடுநிலை என்று ஒன்று இருக்க முடியுமா? சார்ந்து தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். சார்பு இப்போ அரசியல்னு வந்துட்டால் நீங்கள் ஒரு சார்பு தன்மையோடு தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு சார்ந்து சி அரசு அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் எல்லாத்துக்குமான அமைச்சர் அல்லது முதலமைச்சர் அல்லது பிரதமர் என்று வருவீங்க. ஆனால் உங்களுடைய சாய்மானம் எந்த பக்கம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மையமாகத்தான் இருப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் அதிகாரம் யார் கை வலுத்த கை இருக்கோ அவங்க பக்கம் நிற்கிறதா தான் அர்த்தம். கம்யூனிஸ்டுகள் சொல்கிற மாதிரிலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. சரி, நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இடையில கொஞ்ச நாளை தவிர அதுக்கு முன்பு வரை உலகத்தில் எந்த மூலையில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் சோசலிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்க. இவன் அண்ணா சொன்னார், மாஸ்கோவுக்கு போவோம், மாலங்கோவை சந்திப்போம், நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிவிட்டு வருவோம்னு சொன்னார். காங்கிரஸ் வந்து ஆவடியில் நாங்கள் வந்து சோசியலிசத்துக்கு போகிறதுன்னு முடிவு இவ்வளவு ஏன் முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் கூட சொன்னார், கேபிட்டலிசத்துலேருந்து கொஞ்சம் சோசியலிசத்துலேருந்து கொஞ்சம் அப்படிலாம் ஏதோ சொன்னார். அடுத்து வந்து நீங்கள் வந்து பாஜக அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காந்தியன் சோசலிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாங்க. காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க, சோசலிசம் வெளிநாட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது என்ன காந்தியன் சோசலிசம்னு அவங்க சொன்னாங்க. ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் சோவியத் யூனியன் இந்த தகர்வு ஒரு இதாக வந்தோடனே அதை விட்டாங்க. எனவே சில பேருக்கு சோசலிசம் என்று பேசுவது அல்லது இடதுசாரி கொள்கைகள் என்று பேசுவது ஒரு அந்த புலி என்கிற அந்த இயல்பான குணத்தை மறைப்பதற்கான ஒரு வேஷம். அப்படித்தான் கமலஹாசன் நான் சொல்லலை. ஆனால் சோசலிசம் என்கிற போர்வை அவங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் இடதுசாரிகள் மாதிரி இருக்கேன். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நில விநியோகம் சம்மந்தமாக அவருடைய நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் தலித்து மக்கள் மீது நடக்கப்படுகிற கொடுமைகள் மீது அவருடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்காரா? 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக மாத்துறதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. அவர் ஒன்றும் பேசலையே, அவர் ஒன்றும் பேசலையே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அடிப்படையான தமிழக மக்களுடைய
பிரச்சனைகள் குறித்து கமலஹாசன் என்னத்தை சொல்லியிருக்கார் ஜென்ரலாக சொல்லுவார். இல்லை, ஓவராலாக எல்லா அரசியல் கட்சிகளும் புதிதாக தொடங்கும்போது சோசலிசத்தை கம்யூனிசத்தை இடதுசாரிய தத்துவத்தை கையில் எடுக்கிறார்கள்னு சொல்லும்போது அந்த தத்துவத்திற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சிகள் டயர்டாகி இருக்கிறாங்களா, இல்லை அவங்க நீ உங்களை மாதிரியான சிபிஎம் சிபிஐ எல்லாம் இல்லை அவங்கெல்லாம் இப்போதைக்கு இந்த சமூகத்துக்கு தேவையில்லை நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்லும்போது அந்த தத்துவத்தை எல்லாரும் கையில் எடுக்கும்போது அதற்கே உரியவர்கள் அமைதியாக இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் வரும்ல. அதாவது நீங்கள் பல நேரங்களில் போலி நீங்கள் கவரிங் நகை வந்து ஒரு இடத்துல கவரிங்கையும் தங்கத்தையும் வச்சிங்கன்னா நுணுக்கமாக கண்டுபிடிக்கிற ஆளை தவிர மற்றவங்க வந்து அதுதான் அதிகமாக முன்னதுன்னு எடுத்துகிட்டு போவாங்க தானே. ஸோ அந்த கொள்கையில் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் டயர்டாகலை. ஒருவேளை சிபிஐயோ சிபிஎம்ஓ சிபிஎம்எல்ஓ டயர்டாகி போனால் கூட மக்கள் அந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு முன் வருவார்கள். ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் சோசியலிச சமூகத்துக்கு போவது என்பதை எவரும் தடுக்க முடியாது. சிபிஎம் அதற்கான வலுவோடு இருந்தால் சிபிஎம் அதை செய்யும். சிபிஎம் இல்லைன்னா இன்னொரு கட்சி அதை வலுவாக எடுத்து செல்லும். ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் சோசியலிசம் கிடையாது. அங்கங்கே ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறது அது மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக சொல்கிறதே தவிர மற்றபடி கிடையாது. எம்ஜிஆரை பற்றி சமீபத்தில் தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பேசப்பட்டது. ஆதரவாக ஒரு தரப்பு, எதிர்ப்பாக ஒரு தரப்பு, அவர் திராவிட கட்சியே இல்லைன்னு ஒரு தரப்பில் பேசினாங்க. எம்ஜிஆர் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்கு தேவையா, இல்லை கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர்னுடைய அரசியல் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்ன எம்ஜிஆர் என்ன சாதிச்சிட்டாரு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சினிமாக்களில் வசனம் பேசுவது என்பது வேறு, நிஜ வாழ்க்கையில் எப்படியாக நடந்து கொள்வது என்பது வேறு. நீங்கள் வந்து விவசாயிகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் பிரச்சனையில் என்ன பண்ணீங்க? பாட்டு பாடுறதா? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளினும் பாட்டு பாடுறதா? நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், எங்கப்பா மீனவர்கள் அவரை கொண்டாடினது மாதிரி வேறு யாரையும் கொண்டாடினாங்களான்னு எனக்கு தெரியாது. சுட்டு கொண்டுட்டாரு. கடற்கரை என்றால் கடல் அலையோடு மண்ணோடு மீனவர்களோடு அவர்கள் வலையோடு அவர்களுடைய கட்டுமரங்களோடு இருந்தால்தான் அது கடற்கரை. ஆளரவமற்ற ஒரு இடமாக இருக்க முடியும். யாருக்காக நீங்கள் அதை பண்ணீங்க? யாரும் யாரோட ஐடியாவிலேருந்து நீங்கள் அதை பண்ணீங்க? சுட்டு கொண்டுட்டீங்களே. என் கடற்கரையை நீங்கள் வந்து அழகுபடுத்துகிறேன் என்கிற பெயரில் அசிங்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னதற்காக நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்க. என்ன பெரிய இது இருந்தது? விவசாயிகளுக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு? தொழிலாளிகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? தமிழ்நாட்டில் இருந்த இது தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? அவர் இருந்த காலத்தில் என்னைக்காவது உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்காரா? இப்போ சிபிஎம் சிபிஐன்னு ரெண்டு கட்சியாக பிரிவதற்கான காரணங்களில் ஒன்று இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம், அது அதனுடைய வர்க்க நிலைப்பாடு என்ன, வர்க்க தலைமை யாராக இருக்காங்கிறதெல்லாம் பண்ணும். ஆனால் 64ல் எந்த காங்கிரஸை எதிர்த்து போராட வேண்டியது இருந்ததோ நிலைமை மாறுகிற போது நீங்கள் வந்து 2004 அதே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அது புரிஞ்சுக்கிற முடியுது சார். ஆனால் 77 எமர்ஜென்சி மாதிரியான பிரச்சனை இருந்தப்பையும் திமுகவோடு நிற்காமல் அதிமுகவை வளர்த்து எடுத்த எம்ஜிஆரை வளர்த்து எடுத்ததில் பெரும் பங்கு சிபிஎம்முக்கு இருக்குது. இல்லை, அதாவது சிபிஎம்முக்கு இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன இதிலிருந்து சொல்கிறீங்க. தோழர் தலைமையிலான கூட்டணி தான் நின்னாங்க, 20-30 சீட்டில் போட்டிட்டாங்க. இல்லை இல்லை, கூட்டணி எல்லாம் இருந்தது, அதுலெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த ஃபேக்டை செக் பண்ணுங்கள். இந்தியா சி ப்ராப்ளம் என்னென்னா அந்த பீரியடில் திமுகவுடன் தொழிற்சங்க ரீதியான பின்னால் திமுக பெரிய அளவுக்கு மாறி வந்தது. ஆனால் 70கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை நகரம் வந்து தொழிற்சங்க போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான கொந்தளிப்பான நிலையை அது எதிர்கொண்டது. தோழர் விபி சிந்தன் மாதிரியான தோழர்கள் குத்தப்பட்டது, நிறையா தாக்குதல்கள் இதெல்லாம் இருந்தது. இயல்பாக திமுகவுடனான போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் எமர்ஜென்சிக்கு பிந்தைய காலத்தில் ஆக்சுவலாக எந்த காங்கிரஸை எமர்ஜென்சிக்கு எந்த காங்கிரஸ் காரணமாக இருந்ததோ அதோட திமுகவும் இருந்த காரணத்தினால
வேறு வழி இல்லை என்கிற நிலைமை அன்னைக்கு ஏற்பட்டது. இல்லை, நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், எம்ஜிஆர் மீது வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளின் போதும் அவர்களோடு இருந்து சட்டசபையை அலங்கரித்த பங்கு வந்து சிபிஎம்முக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு வெளியில வந்து எம்ஜிஆர் மோசம், எம்ஜிஆர் ஆட்சியே மோசமா இருக்கு அப்படின்னு பேசும்போது, இது நீங்க அந்த ஒன்றை மட்டும் தான் சொல்றீங்களே தவிர, ஒன்றரை மணி நேரம் ஆர் உமாநாத் எம்ஜிஆர் அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது பேசியிருக்கிறார். நீங்க எடுத்து பாருங்க. அதை நல்லதை தடுக்கும் நந்தியை நகர்த்துவோம்னு ஒரு பிரசுரம் போட்டிருக்கோம், எடுத்து பாருங்க. ஒரு தேர்தல் அணி சேர்க்கை என்பது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கொள்கை எல்லாத்தையும் சேர்த்து ஆதரிக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு காங்கிரஸ் பிரதானமாக அதை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து, ஸோ நீங்கள் வந்து எம்ஜிஆரோட நிற்கிற நிலைமை வந்து 84 திமுகவோடு கூட்டணி வந்துடுது. அந்த பீரியட் ஆஃப் டைம் 77 அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, ஊழல் இருந்தது, துப்பாக்கிச்சூடு நடந்தது, எம்ஜிஆர் மாதிரியான தலைவர்கள் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது, தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு பிரச்சனையும் இருந்த நேரத்திலையும் தோளோடு தோள் கொடுத்த தோழர்கள் சிபிஎம் தோழர்கள்ன்ற விமர்சனம் வருதுல்ல. எங்களை பொறுத்தளவில் கூட்டணி என்பதை நீங்க எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்திலையும் பாருங்க, கூட்டணி என்பதை எந்த போதும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அது வந்து தேர்தல் உடன்பாடு மட்டும்தான். இந்த தேர்தலுக்கு முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்களாச்சு நாங்களாச்சு தான். நீங்கள் அந்த பீரியடு முழுவதும் சட்டமன்றத்தில் எங்களுடைய தோழர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் எங்களுடைய நிலைப்பாட்டை தவிர, நாங்கள் அந்த தேர்தலுக்கு முன்னால் அவரோட கூட்டணியில் இருந்தோங்கிற காரணத்துக்காக தேர்தலுக்கு பின்னால் வந்த எல்லாத்துக்கும் நாங்கள் காரணம் இல்லை. இப்போ உதாரணமாக 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை ஆதரித்தோம். ஆனால் அவங்க வந்து அணுசக்தி கொள்கையை இல்லை மாற்றம் அவங்க எடுக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக நினைவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வர அந்த ஒப்பந்தத்தின் மூலம் 1 மெகாவாட் மின்சாரம் கூட இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படவில்லை. நாங்கள் என்ன சொன்னோமோ அதான் நடந்தது. ஆனால் அதை வச்சு பயன்படுத்திய அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் நம்மிடமிருந்து ஏராளமான சலுகைகளை அள்ளி கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் 2004 ஏன் நீங்கள் வந்து காங்கிரஸோட, நான் இப்போ உள்ளதை சொல்லி சொல்கிறேன், அதை மட்டும் தான் கேட்குறீங்களே தவிர, இந்த 2004 2008 இடைப்பட்ட காலத்தில் சிபிஎம் அல்லது லெஃப்ட் ஃபோர்ஸஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு சில போராட்டங்களின் மூலமாக நிர்பந்தம், நான் இன்னைக்கு சொல்கிறேன், நரேந்திர மோடி சொன்னார் வந்து ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு, எது அந்த 100 நாள் வேலை திட்டத்தை, கிராமப்புற வேலை உறுதியம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அது பொத்துனு கீழே விழாமல் பாதுகாத்து வச்சிருக்கிறது அதுதான். நிச்சயமாக ரொம்ப மார்கட்டி சொல்ல முடியும், சிபிஎம்முக்கு அதில் ரோல் உண்டு. இன்ஃபேக்ட் அதில் பிரதமருக்கு உடன்பாடு இல்லை, மாண்டக்சிங் அலுவாலியாவுக்கு உடன்பாடு இல்லை, நம்முடைய நிதியமைச்சருக்கு இருந்தவருக்கும் கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் இவங்க சோனியா காந்தி இதில் தலையிட்டாங்க கரெக்டு அப்படின்னு. நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கும் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்களே, அது சிபிஎம்னால வந்தது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எனவே எங்களை பொறுத்தளவில் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியோடு உடன்பாடு கொள்வது என்பது ஒரு பொதுவான நோக்கத்திற்கான அம்சமே தவிர, இப்போ கேரளாவில் இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையே ஒன்றா தான் வரும், தேர்தல் அறிக்கையே ஒன்றா தான் வரும். சிபிஎம் தனியாக, சிபிஎம் தனியாக அப்படியெல்லாம் தேர்தல் அறிக்கை வேணாது. இடது ஜனநாயக முன்னணியின் சார்பாகத்தான் தேர்தல் அறிக்கை வரும். அதில் வந்து அது அந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளுக்கு அதனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாரும் பொறுப்பு. பட் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒரு காலத்துலேயும் அப்படி ஒரு கூட்டறிக்கையாக வந்ததெல்லாம் கிடையாது. இல்லை, என்னென்னா சில கூட்டணி இல்லை, கூட்டணி அப்படிங்கிற சூழலில் வேறு திராவிடம், தமிழ் தேசியம், மித்த அமைப்புகளோடு எல்லாம் கூட்டணி உடன்படிக்கைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடதுசாரிகள், சிபிஎம், சிபிஐ, எம்எல், லிபரேஷன், எல்லா தோழர்களையும் ஒருங்கிணைத்து அவங்களோட ஒன்றா நிற்கிறது அப்படிங்கிற ஃபேக்டரை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் வேறு எதுவும் சிக்கல் இருக்குமா? இல்லை, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இடதுசாரி கட்சிகளுக்கு இடையில் அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்போ நீங்கள் வந்து அது மோர் அண்ட் மோர் கொஞ்சம் இணைஞ்சு வர்றோம் தான் நினைக்கிறேன். நேமா எனக்கு தெரிஞ்சு பீகாரில் சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் மூணும் ஒரே கூட்டணியில் இருந்தால் கூட எதிரெதிராக சில தொகுதிகளிலேயாவது போட்டிகள் நடக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி நடக்கலை. சில பிரச்சனைகளை வரலாறு செட்டில் பண்ணும், காலம் செட்டில் பண்ணும், யார் முரண்பாடு பிடிச்சாலும் சரி, அது இந்த மூணு கட்சிகளில்.
ஸோ இடதுசாரிகள் என்பதை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் சொன்னது மாதிரி இப்போ சிபிஎம் அதற்கு தகுதியானதா இல்லையா என்பதை நீங்கள், அல்லது சிபிஐ தகுதியானதா எம்எல் தகுதியான அதை ஒதுக்கி வச்சுருங்க. ஆனால் இடதுசாரி கட்சிகளே வலுவாக இல்லை என்றால் கூட ஒரு குறிப்பிட்ட சூழலில் இடதுசாரிகள் எழுப்புகிற கோரிக்கைகளோடு முழக்கங்களோடு மக்களே எழுந்து வருவாங்க. அதான் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இடுபாடுகளுக்கிடையில் சிபிஎம் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. கேரளாவில் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக பெற்ற வெற்றியில் மூன்றுக்கும் சாரி பாதி வெற்றி எங்கேன்னா காங்கிரஸுக்கு கேரளாவில் தான் கிடச்சிது. அதுக்கு பின்னால் தங்க கடத்தல் என்று நீங்கள் வந்து பினராயி விஜயன் மேலேயே குற்றம் சாட்டுகிற அளவுக்கு இடியை யூஸ் பண்ணாங்க, என்ஐஏவை யூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் வந்து கொடியேறி பாலகிருஷ்ணன் பையங்க, அதாவது ஆட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய தலைவர் ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் இது இங்கே வர்றதில் ஒன்றும் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்பது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இடதுசாரிகளுடைய இந்த இடதுசாரிகள் தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்பதுதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கைவிட்டு விட்டு ஒன்றுபட்டு நிற்பது என்பது அவசியம். நிச்சயமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறோம், தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறோம். நான் எல்லா விஷயத்தையும் எங்களுக்குள்ளே என்ன முன்னெடுத்திருக்கோம், எங்கே ஃபெயிலியர்னு இந்த மேடையில் பொது வெளியில் சொல்ல முடியாது. பட் சிபிஎம் கட்டாயமாக எல்லா நேரங்களிலையும் அதை முன்னெடுக்கிறது. ஒருவேளை அதில் அந்த முன்னெடுப்புகளில் அங்கே இங்கேயுமா சில பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம், இதையெல்லாம் பேசி தீர்க்கலாம். ஆனால் இடதுசாரிகள் ஒற்றுமை முன் எப்போதையும் விட அவசியம். வலதுசாரிகள் கூட மேனிஃபெஸ்டோ ஒன்று ரெடி பண்ணும்போது, தேர்தல் அறிக்கை குறித்து பேசும்போது, இடதின் தத்துவத்தையும் இடதுசாரிகளுடைய கருத்தியலையும் வச்சு தான் ஒட்டு கேட்க முடியும். ப்ராபப்ளி அதுதான் சாத்தியம். ஆனால் அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள், தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் எல்லாம் அதை எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல எதுவும் பிரச்சனை இருக்கிறதா ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஏன்னா அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள், வெற்றியடைந்து வருகிறார்கள். நீங்கள் சொல்லும்படி எந்த எல்லையிலையும் போய் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்காகவே களத்தில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே மக்களுடைய போராட்டங்களில் நிற்கிறீங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லை, சிபிஎம்மோட அறிக்கையோ சிபிஐயுடைய கட்சி மேனிஃபெஸ்டோவையோ சிபிஎம் சிபிஐன்றதை தாண்டிட்டு உள்ள லேயர் பை லேயர் ரிசர்ச் பண்ணால் படித்தா அது மக்களுக்கான அதுதான், அது கட்சி அதை சின்னம் அது எல்லாத்தையும் எடுத்துருக்கு. ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு வேவ் இல்லை, ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல். இங்கே திமுகவை வைத்து தான் இடதுசாரிகள் உள்ளே வர வேண்டிய சூழல், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு உண்மையில் சில தருணங்களை நாங்கள் தவறவிட்டு இருக்கிறோம் கடந்த காலத்தில். ஆனால் அதை தாண்டி இந்த பீரியடில் ஒரு பெரிய வலதுசாரி அலை என்பது உலகம் முழுவதும் வந்தது. இப்போ நீங்கள் இந்தியாவில் கூட என்னன்னு சொன்னால், இடதுசாரி என்பது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தை, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், எப்போதும் போராடி கொண்டு இருப்பார்கள் என்பதை சொல்லும்போது, நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் தொழிற்சங்கம் வேண்டாம் என்று முதலாளிகள் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் தொழிலாளிகளும் அதை சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், ஏராளமான பேர் தங்களுடைய பேர் வெளியே வந்துடக்கூடாது, ஆனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு வந்து நிற்கிறவங்க நிற்கிறாங்க. இடையில் கிட்டத்தட்ட தொழிற்சங்கங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போது இந்த வலதுசாரி கருத்தியல் என்பது ஒரு அலை மாதிரி தான் எழும்பி வந்தது. அப்படி வந்தபோது இந்தியா மாதிரி ஜாதி அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, மதம் அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் எந்த இடத்துலையும் என் ஜாதி என்னது என்று சொல்லி நான் வாக்கு கேட்கவே மாட்டேன். ஆனால் இது ஒரு 2000-3000 வருஷங்களாக அப்படியே உள்ளுக்குள்ளே ஊறி போன ஒரு அம்சம் வருகிறபோது, நீயும் நானும் ஒரு ஜாதி என்பதல்ல, நான் ஜாதிக்காரன் என்பதற்கான அடையாளத்தை சொல்லுகிற போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறாங்க. அது முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் தொழிற்சங்கங்கள் மூலமாக மக்களை கட்டி வைத்திருக்கிறீர்கள், அவங்க எல்லாருமே உங்களோடு தான் பயணிக்கிறாங்க, அந்த மக்களையும் அணி சேர்ப்பதில் பிரச்சனை இருக்கா? 98 4 அடன் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்தணும், பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் அப்புறம் 1599 ஒரு 3003 பேர் தூத்துக்குடி அனல் நிலையத்திலிருந்து மட்டும் நிரந்தரமாகி போனாங்க. அநேகமாக இந்தியாவில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு 3 கொடுக்கப்படாத அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை வாங்கினோம், அதிகபட்சம் 48,000 வந்தது.
சில பேர் கனகராஜன் வர்றது மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு பேர் கூட வச்சாங்க. ஆனால் சங்கத்திலேயும் இங்கேயும் இல்லை. என்னென்னா சமூகம் மொத்தமும் இப்படி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பகுதி தொழிலாளிகளுடைய உணர்வு நிரந்தரம் செய்கிறது சிஐடியுனால் முடியும், சிபிஎம் தான் அதுக்கு முன்னெடுக்குது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நிரந்தரத்தை தாண்டி ஒரு நல்ல சீட்டு, காசு வாங்குகிற சீட்டு வேணும்னா சிபிஎம் உதவாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் இப்படியே இருக்காது. அதில் எங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள் முழுமையாக போவதில்லை. அந்த தொழிலாளிக்கு என்ன சொல் என்ன புரிய வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இந்த இந்த போராட்டம் என்பது இது வெறும் நிரந்தரத்துக்கானது மட்டும் இல்லை. உனக்கு இதுவரை எதனால் மறுக்கப்பட்டது, இந்த நீ எந்த இடம்னு கேட்குற பத்தியா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் மறுக்கப்பட்டது. நீ வந்து காசு வாங்கணும்னு நினச்சா இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட்டு காசு வாங்கணும்னு நினைக்கிறார், நீ வந்து கனெக்ஷனுக்கு காசு வாங்குகிற இடமா இருக்கணும்னு நினைக்கிறார் என்று சொன்னோம். பட் இந்த மாதிரியான விஷயங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இமேஜினேஷனோடு மக்களோடு இணைந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களுடைய அவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களுடைய மொழியில் பேசுகிறதுமா அந்த கனெக்ட் ஆகுதா என்பது ரொம்ப முக்கியமானது. அதை கற்றுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், செய்வோம்னு நினைக்கிறேன். இப்போதைய கம்மிங் பேக் டு இப்போதைய அரசியல் சூழல், திமுகவுடனான கூட்டணி எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணிகளுக்குள்ள திமுக கூட்டணியை உடைப்பது, அதற்குள் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போகிறதா பேசப்படுது. எப்படி இருக்கு உங்களுடைய கூட்டணி பலம், எப்படி அரசியல் களத்தில் இறங்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அநேகமாக அதிமுகவினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்களோடு சில பேரோடு பேசினா அவங்களுடைய எண்ணமும் இருக்குன்னா, கணிசமான எண்ணிக்கையில் சீட்டுகளை பெற வேண்டும் என்பது தான் அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பின்னால் தங்களுடைய கட்சியை தக்க வைத்து கொள்வதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் உடைப்பை ஏற்படுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்யும். ஆனால் அந்த முயற்சி ஒன்றும் பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஓவர் த பீரியட் திமுக வெறுமனே இது எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் ஒரு தமிழகத்தை பல வழிகளிலும் அது வஞ்சித்திருக்கிறது. இது வந்து அதை தட்டி கூட கேட்க முடியாத நிலைமையில் தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் இருக்குது. அப்போ நீண்ட காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்திருக்கோம். ஸோ ஒருத்தர் மறுக்கிறார், இன்னொருத்தர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று வருகிற போது உறுதியாக நிராகரிக்கப்படுவார்கள். இந்த கூட்டணியில் உடைசல் ஏற்படுத்துவதற்கு என்னதான் முயற்சித்தாலும், நான் என்ன கேட்குறேன், திமுக இருக்குது, சிபிஐ சிபிஎம் இருக்குது, விசிகே இருக்குது, மதிமுக இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இந்த கட்சிகளுக்குள் என்ன உடைசலை நீங்கள் ஏற்படுத்திவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? சீட்டு பேரம், சீட்டு அது ஒருவேளை அது அது அதில் வரலாம். ஆனால் இது திமுக எந்த சீட்டு பேரத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் தேர் வில் பி டஸல், நிச்சயமாக இருக்கும். வெளியே வேணால் நாங்கள் சொல்லாமல் இருந்திருக்கோம். எல்லா காலங்களிலும் அவங்களுக்கு எது பெரிய கட்சியோ அவங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. கொடுக்காமையே கூட உங்கள் ஆதரவை கொடுக்குன்னு கூட கேட்டாலும் அதுவும் வெளியில் வரப்போகிறதில்லை. சில நேரங்களில் பண்ணியிருக்காங்க. அதையும் கூட நாங்கள் விரும்பின இடத்துல மட்டும் நின்றுட்டு மற்ற இடங்களில் திமுகவுக்கே ஆதரவு கொடுத்துருக்கோம், உங்கள் கூட்டணியில் சேர்க்கலைனா கூட. பட் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை திமுக தலைமை உணர்ந்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். கட்டாய சீட்டு பேரத்தில் அது எல்லா காலத்திலையும் எல்லா கூட்டணியிலையும் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் இருந்தாலே கட்டாயமாக இந்த சீட்டு பேரத்தில் அதில் ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு சீட்டு கம்மியாக இருக்கிறது என்கிற நினைப்பும், அந்த 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 அலையன்ஸை லீட் பண்ணுறவங்களுக்கு நிறையா கொடுத்துட்டோங்கிற நினைப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்கும். ஈவன் கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி இருக்குது,
அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கா இல்லை? பட் இதை தாண்டி இது 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 அக்காமடேட்டிவாக திமுக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி துளர், ரொம்ப ஜெனியூனான ஒரு இன்டர்வியூவாக அது இருந்தது. ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி.